அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஆக்சன் பண்ணி இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். இந்த நிகழ்வு தொடர்பான விரிவான தகவலை பதிவு பண்ணலாம் பிரசாந்த். அசா, நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள முத்தரை குழந்தைகள் மையத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பு பரிசோதனை முகாமனை மற்றும் ஊட்டச்சத்து முகாமனை தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவையின் விதி 110 வெளியிட்ட அறிவிப்பின்படி 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நரம்புடன் வளர்க்கும் நோக்கத்துடன் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் குழந்தைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்ய இருப்பதாகவும், மருத்துவ உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி மட்டும் ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று தமிழகங்கள் அறிவித்திருந்தார். அதனை எடுத்து உரைக்கும் விதமாக முதல் நிகழ்வாக இன்று உதகைக்கு பல்வேறு திட்டங்களையும் மற்றும் உதகை தாவர ஒட்டுமையாக துவக்கி வைத்த வந்த தமிழக முதல்வர் முதல்கட்டமாக உதகை முத்துறை குழந்தைகள் மையத்தில் முதல்வர் ஸ்டாலின் இந்த சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாமை துவக்கி வைத்திருக்கிறார். இன்று இந்த சிறப்பு பரிசோதனை முகாம்கள் அனைத்து மாவட்டங்களிலும் 1 மாத காலத்திற்கு நடைபெறும் எனவும், இதன் மூலம் கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அந்த குழந்தைகள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு முகாமினை தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். இந்த சிறப்பு மருத்துவ பரிசோதனைக்குட்பட்ட குழந்தையின் விவரங்கள் அதற்கான அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு செயலியின் பதிவேற்றம் செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட இருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட அதே போல உலகிற்குடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்போது இந்த திட்டத்தை அவர் திறந்து வைத்து துவக்கி வைத்திருக்கிறார். ஆஷா, தகவல்களுக்கு நன்றி பிரசாந்த்.